கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். களக்காடு சேகரம் சிதம்பராபுரம் சபையின் சார்பாக நடைபெறுகிறேன் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தர்மியான ஆராதனை வேளையிலும் நல்ல ஒரு முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக அநேக விடுதலைகள் நன்மைகள் உண்டாகும். தர்மியான ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கண்களை மூடி பரிசுத்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லா விதமான நன்மைகளை கிருபைகளை தருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் சுகத்தை விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வல்லமை பொழியட்டும். நல்ல ஒரு சுகத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக நீர் செயலாற்று, ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். இந்த பாடல் வேலை என்பது முக்கியமான நல்ல ஒரு நேரம், ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய நேரம். முதலாவது பாடலாக கன்வென்ஷன் கீதத்தில் 27வது பாடல், தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். கன்வென்ஷன் கீதம் 27வது பாடலை நாம் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி, அவருடைய அன்பை சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அன்பே, திவ்ய மாதோர அன்பே,
தேவாமை ராஜாதி ராஜனை வாழ்க்கை வணங்கிடுவே. தேவாதி தேவானை ராஜாதி ராஜனை வாழ்க்கை வணங்கிடுவே. மாய உள்ள அன்பே நம்பி மாண்டே பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆண்டவருடைய பாதப்படியில் வந்து அவரை துதிக்கும் பொழுது அநேக நன்மைகள், நல்ல சுகம் உண்டாகும். எனவே உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் நித்திய ஜீவன் 804வது பாடல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் என்கிற பாடலை கரங்களை தட்டி நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி நான் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மதியும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், அமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேத்திலிருந்து எடுத்திரே, உன்ன அனுபவம் தந்திரே. உளையான சேத்திலிருந்து எடுத்திரே, அமை உன்ன அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துன்பங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, மகிழ்ச்சியாக மாற்றினீ. துன்பங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, அமைந்தங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பெரியது. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு உற்சாகமாக பாடுங்கள். அவருடைய கிருபையினால தான் நம்ம எல்லாரும் நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்ம தாங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வேளையில் இயேசுவே, எனக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை தாரும், ஆமென், நல்ல ஒரு எனக்கு ஒரு பலனை தாரும். இந்த ஆராதனையை பார்க்கும் பொழுதே என் மேலே ஒரு வல்லமை வந்து இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஆமென், யார் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன் என்கிற பாடலை உற்சாகமாக பாடப்போகிறோம். அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது ஒரு விசேஷித்த வல்லமை நம்மளை ஆளுகை செய்யும். தர்மியான பாடல், நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 806வது பாடல், நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடலை பாடும் பொழுது நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே என்று சொல்லி உற்சாகமாக பாடுவோம்.
துதிக்கிறேன், நீ செய்த நன்மையை நீ ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மையை நீ ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி ஆமென். நன்றி நன்றி போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன், தாய் போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தந்தை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன், தந்தை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை ஓயாமல் துதிக்கிறேன். வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன், கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மையை ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மையை ஓயாமல் துதிக்கிறேன். தாயின் கருவில் தோன்று முன்னே முன்குறித்த தெய்வமே, தாயின் கருவில் தோன்று முன்னே முன்குறித்த தெய்வமே, நினைப்பதற்கும் என்னை ஆசீர்வதித்த தெய்வமே, நினைப்பதற்கும் என்னை ஆசீர்வதித்த தெய்வமே. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மையை ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், செய்த நன்மையை ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி ஆமென். நன்றி நன்றி அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஒரு விசை நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், ஆமென். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த வேளையிலும் கூட உங்க ஆவி எனக்குள்ளாக ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு உன்னதமான பலன் நமக்கு உண்டாகும். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய வியாதிகள் எல்லாம் நீங்கும்படியான ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வீடுகளிலே இருந்து அருமையான நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள நீர் வாரும், ஆண்டவரே இந்த நிமிஷத்திலிருந்து என் குடும்பத்துல ஒரு விடுதலை, என் சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு மனதின் ஆவியோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். யாரையும் பார்க்காண்டா, நம்முடைய ஆண்டவரை மட்டும் நீங்க நினைத்து அந்த பரிசுத்த ஆவியே எனக்குள்ள வாரும் என்று சொல்லி அமைதியாக நாம் இறைவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடின பிள்ளைகளாக நாம் இறைவனை நோக்கி பார்த்து அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெல்ல இறைச்சன் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெல்ல இறைச்சன் போலே. காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்தில் நமது அது மதுரம் என்று சொல்லி கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை வந்து நிரப்பும்படியாக
ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு விசேஷித்த வல்லமை என் சரீரம் முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு மனதின் ஆவியோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காட்டு மரங்களில் கேச்சலிவோ இந்த காட்டு மரங்களுக்கே சலிவோ இந்த சரதோனிக்கிறா நாமம் பூத்துண்ட பரிமளமே இன்பரசத்திலும் மது மதுரோ நாமம் பரிமளமேந்திரசத்திலும் மது மதுரோ ஈசுவே ஆத்மனே சரே சாரோனே ரோஜாவும் இலி புஷ்பமுமே பதினாயிரம் சிறந்தோ அமே அவர் இடதுகை என் தலையின் கீழ் வலக்காரத்தினாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் நான் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி ஒரு நேசம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவரை போற்றி இந்த பரிசுத்தாவி நம்மீது வந்து நிழலிடும்படியாக ஆண்டவரே முதல் இடதுகையின் தலையின் கீழ் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஒரு மனதின் ஆவியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதன் தலைக்கு வழக்கருத்தாலே தேங்குகிறா தலைக்கருத்தாலே தாங்குகிறா அவனே சத்தம் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே அவனே சத்தம் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ என் நேச என்னுடையவரே அவர் மார்பிலில் சாய்ந்திடுவேன், மணவாளியே வா என்பாரே நானும் வெல்லுவேன் அந்நேரமே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பரிசுத்தாவி வரிந்து அழைக்கும்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த பாடலை பாடும் பொழுதே கொடிய வியாதிகள் மறையும்படியான ஒரு தெய்வீக ஒரு பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இன்னேஸ் என்னுடையவரே என்று சொல்லி அவையாவரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். வாரி
நாமம் நீ புஷ்பமும் பதினாயிரம் கையில் சீரந்தோ பதினாயிரம் கையில் சீரந்தோ. எங்களிலே சீக்கிரத்தாக போனே தாராதன வேலையில கூட ஆண்டவரே ஆமென் உம்மை துதித்து இந்த பரிசுத்த ஆவியே வாரும் என்று சொல்லி நாங்கள் கூப்பிட்டதினாலே எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய சரீரங்களை ஆளுகை செய்து விட்டீர் ஆண்டவரே. கோடா கோடியாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையிலும் கூட ஆண்டவரே சரீரங்களில் வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாறுபடியாக ஒரு விசேஷித பலனங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாகி எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, தர்மியான வேளையிலும் கூட ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு இரண்டு ஜப குறிப்புக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறி போகும். எனவே முதலாவதாக, இந்த நாட்களிலே உலகம் முழுவதையும் மகா ஒரு வேதனைக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிற இந்த கொரோனா இந்த வைரஸுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து விட்டார்கள். எத்தனையோ வீடுகளில் மரண ஓலங்கள், எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவனே, நீர் இரக்கம் உள்ளவரப்பா, நீர் மன உருக்கம் உள்ளவர். இந்த உலகத்தை நீர் கண்ணோக்கி இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். தர்மியான வேளையில் ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி இந்த பொல்லாத கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகலும்படியாக ஆண்டவர் கிருபை கூறும்படியாக இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களோடு இணைந்து நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சூத்ர ஆண்டவரே, கிருபை அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே அப்பாவுடைய பாதத்திலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற இந்த ஐந்தாவது மாதம் ஆண்டவரே தகப்பனை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் ஐந்தாவது மாதத்தின் கடைசி பகுதிக்குள்ளே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களுக்கு நீர் இறங்கி எங்களுக்கு வேண்டிய சரீர சுகபலன் யாவற்றையும் அருளி செய்து எங்கள் வழிநடத்தி வர தயவுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறைந்து போனாலும் ஆண்டவரே இந்த நாட்களில் கூட தகப்பனே ஆண்டவரே தகப்ப எங்களை கிருபையாய் நீர் பாதுகாத்து கொண்டிருக்க தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. குறிப்பாக எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்திலே காணப்படுகிற பயங்கரமான இந்த கொரோனா வைரஸினாலே அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த பாதிப்பிலே கர்த்ததாமே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன், இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் முழுமையாக சுகம் பெறத்தக்கதாக உம்முடைய ஆண்டவரே அந்த மகத்துவமுள்ள கரம், அந்த குணமளிக்கிற கரம் ஒவ்வொருவர் மேலும் படுமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூர்ண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே தொடர்ந்து பெருகாதபடி அவைகளை தடை பண்ணுவீராக, அவைகள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. உங்க இரத்தத்தினாலே ஒரு பூர்ண விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற விதமாய் எங்க தேசத்திலே உங்க பரிசுத்த கரம் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக, தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பயங்கரமான கொள்ளை நோய்களிலிருந்து எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் இறங்குவீராக, உங்க கரம் செயல்படுவதாக, உங்களுடைய மகத்தை வெளிப்படுவதாக. தகப்பனே எங்களுக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த தேவன் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா, அந்த பாதிப்புகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அதிலிருந்து ஒரு பூரண விடுதலையை இந்த நாட்களை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தர்
ஊவியராக தகப்பனே. ஆண்டவரே உங்க இரத்தத்தினாலே, உங்க இரத்தத்தின் வல்லமையினாலே முழுமையாய் இந்த வைரஸ்கள் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே முற்றிலுமாய் அவைகள் நிர்மூலமாகி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க தேசம் கொரோனா இல்லாத தேசமாக மாறட்டும் ஆண்டவரே, கொரோனா இல்லாத தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்க மரித்து போனாங்கப்பா, அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுங்க, நீர் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு எங்க தேசம் முற்றுமுடிய பாதுகாத்துக் கொள்வீராக, உடைய கிருபை விளங்க பண்ணுவீராகப்பா. உடைய கரத்தில் நல்ல வேலையை தருகிறோம். எங்க ஜெபத்துக்கு ஏற்று ஆண்டவரே, ஜெபத்தை ஏற்று ஆண்டவரே நல்ல ஒரு பதிலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா வைரஸை அகற்ற போகிற கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுள்ள மடிய செய்தீரம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுள்ள மடிய செய்தீமாலாகும் ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு கொடிய வியாதிகள் அநேகரை ஆளுகை செய்து அநேக வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு யார் உதவி செய்வார்கள், எனக்கு யார் துணை என்று சொல்லி எத்தனையோ வீடுகளில் வியாதியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை நீ தொட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இங்கே ஜெபிக்கிற ஜெபம் அநேகரை ரட்சிக்க போகிறது, அநேகருக்கு ஆண்டவர் புது பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் வீடுகளிலிருந்து யார் யார் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிங்க. யார் யார் மருத்துவமனையில் வியாதியோடு இருக்கிறார்களோ அவருடைய பெயரை சொல்லி ஜெபிங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீங்க. இப்பொழுது நம்ம கண்களை மூடி வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராக இருந்தாலும், மருத்துவமனையில் இருந்தாலும், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா உம்முடைய கரம் எங்களை தொடுவதாக, உம்முடைய கரம் எங்களை தொடுவதாக தகப்பனே. இந்த நாட்களிலும் அப்பா பலவீனத்தோடு அப்பா அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிள்ளையோட பலவீனங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தத்தால் பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களெல்லாம்
நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுத்தீங்களே. உடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே, உடைய கரையும் எங்களை தொடுவதாக. அப்பா, இந்த நாட்களில் பலவீனத்தின் நிமித்தமாய் கண்ணீரோடு பாரத்தோடு யார் எனக்கு சுகம் தருவா, யார் எனக்கு விடுதலை தருவார்னு சொல்லி அப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையோட கண்ணீரை அப்பா நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. அப்பா கண்ணீருக்கு செவி கொடுக்குற கர்த்தரீங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் உம்மை நோக்கி அப்பா எனக்கு விடுதலை தாங்கன்னு அப்பா இந்த நேர வேலையில் யார் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் கூப்பிடுதல குரலை கேட்டு அவர்கள் பலவீனத்தில் வந்து ஒரு பூரண சுகத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா பெதஸ்தா குளத்தண்டையில் அப்பா வியாதியோடு இருந்த அப்பா அனாதை போல இருந்த மகனை தேடி சென்று விடுதலை கொடுத்தீங்களே, அதுபோன்று ஆண்டவரே இந்த நாட்களில் பலவீனத்தின் நிமித்தமாக ஹாஸ்பிட்டல்லையும் அப்பா இல்லை வீடுகளிலும் அமர்ந்திருந்து யார் எனக்கு சுகம் தருவா விடுதலை தருவார்னு சொல்லி கண்ணீரோடும் பாரத்தோடும் அப்பா இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றி ஒரு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் பிள்ளைகள் கொடுங்க தகப்பனே. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் உடைய சமூகத்தில் அப்பா நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் அப்பா அந்த ஜெபத்தை கேட்டு அப்பா பிள்ளையோட கண்ணீரெல்லாம் மாற்றி கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார், கர்த்தர் எனக்கு பலனை தந்தார்னு சொல்லி அநேக பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்க ஒரு கிருபையும் பலனும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க தகப்பனே. அப்பேற்பட்ட கிருபைகளை அப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வழிநடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீரத்தில் காணப்படுற ஒவ்வொரு பலங்களையும் நீங்கி நல்ல சுகத்தையும் நல்ல ஆறுதலையும் சமாதானையும் தீர்க்க ஆயுஷம் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், மருத்துவமனையிலே பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. வார்த்தையாலே சாரி வாத்திரவே எல்லை மாவு குறையவில்லையே, எலியாவின் வார்த்தையாலே சாரி வாத்திரவே எல்லை மாவு குறையவில்லையே. ஆமே எல்லாலாகோ தானியலை சிங்கங்களின் குடையலிலே சேதமின்றி காப்பாற்றினீர், தானியலை சிங்கங்களின் குடையலிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் அமேனும் எல்லாமாகும், எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை, சுத்ரம் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகிறீர், அகிலம் அனைத்தையும் எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை, சுத்ரம் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அநேகருக்காக ஜெபித்தோம், எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு வீட்டிலும் விடுதலையை கொடுத்து மருத்துவமனைகளிலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கியது. கொரோனா இந்த கொடிய வியாதி, இந்த கொடிய வைரஸ் முழுவதுமாக நீக்கப்பட போறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். உட்கார்வோம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம்
25 வசனம் முதல் 34 வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 25 வசனம் முதல் 34 வசனம் முடிய. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த சுகமொழிக்கு ஆராதனையிலும் வீடுகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுதே அநேகருக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கொடுக்க போகிறார். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஒரு விசை நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இங்கே தேடுவே ஆண்டவரே, எங்களோடு நீ பேசும், வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை கேட்கும்படியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நல்ல இரக்கம் நம்மை இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் வீடுகளிலிருந்து தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சரீரங்களில் உள்ள வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனையோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த நல்ல நாளிலும் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 50:7 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு துணை செய்கிறவராகவே இருக்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் அவரை நம்ப வேண்டும். வேறு யாரையும் நான் நம்பக்கூடாது. எப்பொழுதும் எனக்கு துணை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். எனவே அவநம்பிக்கை இல்லாதபடி தேவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்தான் எனக்கு துணை என்று நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பும் பொழுது நம்முடைய சரீரத்தை நல்ல ஒரு சுகத்தின் ஆவி ஆளுகை செய்யும். அவரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு வியாதி வந்துவிட்டது என்று சொன்னால் அவரை நம்புவதை விட்டுவிட்டு வேறு எதையெல்லாமோ நாம் சிந்தித்து நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ளுகிறோம், நம்மை நாமே பலவீனப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அந்த வியாதியின் நேரத்தில் இறைவனை மட்டும் நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே நமக்கு ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் துணையாக நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி அவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக நாம் செய்யக்கூடிய காரியம் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு வேண்டிய பலனை தருவார் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் நினைக்கும் போது அவர் ஏராளமான நன்மைகளை செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு பாடு வருகிறது, ஒரு துன்பம் வருகிறது, ஒரு வியாதி வருகிறது என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் எல்லளவும் கவலைப்படாதபடி எப்பொழுது நீங்கள் தோத்திரம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நாள் எனக்கு நல்ல நாள் தான், என் தேவன் என்னுடைய வலது பக்கத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்பும் பொழுது அந்த வியாதி என்கிற இருள் நம்மை விட்டு அகன்று போகும். அமெரிக்கா தேசத்தில் ஜார்ஜியா மாநிலத்தில் முதியோர்களுக்கான ஒரு அழகு மற்றும் அறிவு போட்டி ஒன்று நடைபெற்றது. அப்படி அந்த போட்டியிலே சில கேள்விகள் கேட்கப்பட்டது. என்ன கேள்விகள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான நாள் எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார்கள். அநேகர் பதில் சொன்னார்கள். ஆனால் பரிசு யார் பெற்றார்கள் என்று சொன்னால், எந்த பதிலுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒருவர் சொன்னார், இன்றைய நாள் எப்பொழுதும் எனக்கு இனிய நாளே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்றைய நாள் எப்பொழுதும் எனக்கு இனிய நாளே என்று சொன்ன அந்த மனுஷருக்கு முதல் பரிசு கொடுக்கப்பட்டது. இறைவனும் அதைத்தான் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எல்லாவற்றிலும் தோத்திரம் செலுத்துங்கள், எல்லா நாளும் இனிமையான நாள் என்று நீங்கள் நினையுங்கள். ஒரு நாளை ஜெபத்தோடு நீங்கள் தொடங்கி தோத்திரத்தோடு முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கும் பொழுது வியாதிகள் உங்களை விட்டு மறையும். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஜெபத்தோடு இந்த நாளை துவக்கினீர்கள்,
நேற்றைய தினத்தில் எத்தனை பேர் ஜபத்தோடு நாளை துவங்கி தோத்திரத்தோடு முடித்தீர்கள் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். இறைவன் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, ஒரு நாளை நீ ஜபத்தோடு தொடங்கி தோத்திரத்தோடு முடிப்பாய் என்று சொன்னால் நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய். வாழ்க்கையிலே துயருற்றோருக்காக துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களை திடப்படுத்தி உதவி செய்வதும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி அறியாத மக்களுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுதும் அந்த இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவேதான் சங்கீதம் 65:8 சொல்கிறது, காலையும் மாலையும் கழிகூற பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலையிலும் மாலையிலும் நாம் கழிகூற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தோத்திரத்தோடு எல்லா நாளும் நல்ல நாள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் போதும் ஒரு நாளை ஜபத்தோடு தொடங்கி தோத்திரத்தோடு முடிக்கும் பொழுதும் உங்களுடைய வியாதி உங்களை விட்டு அகன்று போகும் என்று இறைவன் இந்த நாளிலே சொல்லுகிறான். உங்களுடைய வியாதி உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளையும் ஜபத்தோடு தொடங்கி தோத்திரத்தோடு முடி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் பலத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே முதலாவதாக ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் என்னுடைய வலது பக்கத்திலே இருக்கிறார் என்று சொல்லி நம்பி காரியத்தை செய்ய வேண்டும், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். நான் யாரையும் நம்ப போறதில்லை, அவர் மட்டும்தான் எனக்கு துணை, அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுவார் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது நினைக்கிறீர்களோ அப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு வியாதி வந்துட்டு சரீரத்தில் சில அவயங்கள் கெட்டு போயிட்டு மருத்துவர்களை நாடி செல்லுவோம், எல்லாரும் அதைத்தான் செய்வோம். மருத்துவர்கள் கைவிட்ட பிறகு மீண்டுமாக ஆலயத்தை தேடி வருவோம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், ஒரு பலவீனம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு இருள் வந்து உன்னை கவ்வி கொண்டு விட்டால் கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்லி நீ நினை, கர்த்தர் என்னை கவனித்துக் கொள்ளுவார் என்று சொல்லி நீ நினைக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், அநேக நன்மைகள் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். உனக்கு ஒரு தீங்கும் வராது, ஆண்டவர் என்னுடைய வலது பக்கத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும் பொழுது அந்த வியாதி அந்த இருள் உன்னை விட்டு அகன்று போகும். யோவான் 11 இயேசு கிறிஸ்துவை பெத்தானியா குடும்பத்தினர் உபசரித்தார்கள். அவர்களுக்கு நெருக்கம் வந்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்தார். தேவாலயம் கட்ட பொருள்களை சேர்த்து கொடுத்தார் தாவீது. அந்த தாவீது சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யார் யாரெல்லாம் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். சங்கீத புத்தகம் 111:3 நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எனக்கு அவர்தான் எனக்கு துணை என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். எந்த பிசாசும் எந்த நோயும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதத்தை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ பலவீனத்தின் நேரத்திலே ஆண்டவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நான் அவரை நம்பி ஜெபித்த பொழுது அநேக விடுதலைகளை நான் பெற்றேன். எனவே அநேக மக்களுக்கு நான் சாட்சியாக இன்றைக்கு நிற்கிறேன். எனவே இந்த பலவீனத்தின் நேரத்திலே, இந்த சோர்வின் நேரத்திலே, இந்த இருள் கவ்விக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய இரண்டாவது காரியம், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று உங்களுடைய இருதயத்தை தேற்றி கொள்ளும் பொழுது அந்த வியாதி உங்களை விட்டு மறைந்து போ. ஒரு அருமையான ஒரு சகோதரர் நல்ல ஒரு சாட்சியை சொன்னார்கள். அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே அவர் மரண படுக்கையிலே படுத்திருந்தார். அவரால் எழுந்து நடக்க முடியாது.
அப்படி நடக்க முடியாத நேரத்திலும் அவர் ஒவ்வொரு நேரமும் என் தேவன் தான் எனக்கு துணை, அவர் நிச்சயமாக எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த எனக்கு அவரே துணை துணை என்று சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க அவர் சொல்லுகிறார், ஒரு விசேஷித்த இயற்கைக்கு மாறான பலன் என்னை வந்து ஆளுகை செய்தது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் ஒழுங்காக சிறப்பாக நடந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு பலனை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் மார்தட்டி சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் அந்த படுக்கையில் கிடந்த அந்த அன்பு மகன் என் தேவன் தான் எனக்கு துணை என்று சொல்லும் பொழுது, வேறு யாரையும் நம்பாமல் தேவன் தான் எனக்கு துணை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே நீர்தான் எனக்கு துணை என்று நீ சொல்லிப்பார், நான் உன்னை தொட்டு சுகமாக்கி ஒரு உன்னதமான பலத்தை உனக்கு கொடுப்பேன், வலுவாதபடி காக்கக்கூடிய கரம் உன்னை காத்து வழி நடத்தும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்து இந்த வியாதிகள் முற்றிலும் மறைந்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கையை இழக்காதிருங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். நம்பிக்கை இழக்கும் பொழுது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவரும் உங்களுக்கு ஒன்றும் செய்யவும் மாட்டார். நம்பிக்கையை இழக்காதிருங்கள், அந்த நம்பிக்கை இழக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆங்கில பத்திரிகையிலே ஒரு காரியம் வந்தது, இந்த ஆங்கில பத்திரிகை ஒரு புதுமையான ஒரு செய்தியை வெளியிட்டது. 2001 முப்பதாம் தேதி 8ஆம் மாதத்திலே வெளிவந்த ஒரு செய்தி, பிரேசில் என்கிற நாட்டிலே ஒரு பகுதியில் போதை கடத்துகிற ஒரு கும்பல் லாரி ஓட்டுநரை தாக்கி அவரை துப்பாக்கியால் சுட்டு கல்லறையிலே போட்டு மூடிவிட்டார்கள். மிகவும் பயங்கரமான சூழல். ஆனால் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த மனுஷன், கல்லறைக்குள் வைத்து மூடப்பட்ட அந்த மனுஷன் ஒரு விடாமுயற்சியோடு போராடுகிறான், எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி போராடுகிறான். முயற்சியிலே அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி அந்த செய்தித்தாளிலே போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் கல்லறைக்குள் போராடிய லாரி ஓட்டுநர் மறுநாள் காலை கல்லறையை மூடியே சற்று நகர்த்தி வெளியே வந்து அவரே மருத்துவமனைக்கு சென்று தலையில் உள்ள குண்டு அகற்றப்பட்டு அந்த இருண்ட சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கையோடு போராடியதினாலே உயிர் பிழைத்தார் என்று செய்தித்தாளில் எழுதப்பட்டது. நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். இருள் வந்து மூடிவிட்டது, கொடிய வியாதி என்னை தாக்கிவிட்டது என்று சொல்லி நம்ம சோர்ந்து போவோம் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் சொல்லுகிறார், நம்பிக்கையை இழக்காதிருங்க, என்னால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் செய்யக்கூடும், என்னால் முடியாததுன்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதிருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தோல்வியா, தடையா, தாமதமா, வேதனையா, வெறுமையா, வியாதியா, பரியாசமா, புறக்கணிப்பா, இறைவன் சொல்லுகிறார் நம்பிக்கை இழக்காத. நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் என்ன நோக்கி நிற்பா? யோசேப்பை நோக்கி பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு அநேக வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அவன் ஆரம்பத்திலே சொப்பனங்களையெல்லாம் கண்டு சொன்னான், ஆனாலும் அவனுக்கு அநேக பாடுகள் வந்தது, ஆனால் அவன் நம்பிக்கையை இழக்கலை. சிறைச்சாலையிலே தூக்கி போடப்பட்டான், 13-14 ஆண்டுகளாக சிறைச்சாலையிலே வாசம் பண்ணினான், நம்பிக்கை இழக்கலை. கடைசியில் அவன் அந்த அருமையான தேசத்தில் எகிப்து தேசத்தில் ஒரு பிரதமராக உயர்ந்த இடத்துல உட்கார வைத்து ஆண்டவர் நன்மைகளை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் இறைவன் சொல்லுகிறார், நம்பிக்கையை மட்டும் இழக்காத மகனே, நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ இழக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் மீது நம்பிக்கையை மட்டும் நீ வை, வேற எதையுமே வைக்காத. நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கை இருந்த யோபுவை நம்ம பார்க்கும் பொழுது யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் அவன் நம்பிக்கை இழக்கலை. ஆண்டவர் இருமடங்காக அவனை ஆசீர்வதிக்கிறார். சகரியா
தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்புங்கள், நம்பிக்கையை இழக்காதிருங்கள். அப்படி நம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் இரட்டிப்பான நன்மையை தருவேன். இழந்து போனேன், உன்னுடைய பலனை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அநேகர் உன்னை ஆச்சரிய கண்களோடு பார்க்கத்தக்கதாக உன்னுடைய கால்களை நான் மான் கால்களை போல ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி இறைவன் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். எனவே தர்மியான சுகமளிக்கும் ஆராதனையில் நம்பிக்கை இழந்து யாராவது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் தான் உனக்கு துணை, நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியத்தையும் நீ செய்யணும்னு நினைச்சினா ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன், கர்த்தரினை எல்லாவற்றிலும் கவனித்து கொள்ளுவார், நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்துணையோடு ஜெபிங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தூக்கி சுமப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்லுகிறார். தர்மியான வார்த்தை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நம்பிக்கையை இழக்காம என் தேவன் என்னை கவனித்துக் கொள்ளுவார், ஒவ்வொரு நாளும் என் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்புங்கள். புதிய பலனை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி இறைவன் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கும்படியாக, நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக நாம் எல்லாரும் ஒரு வீசை இறைவனை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியாததுன்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை, நான் எங்கே தேடுவேன். இந்த வேளையில் கூட நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், காலை தேடுவேன் ஆண்டவரே, நேசரை நான் கண்டு மகிழ்வேன் அப்பா, கருத்தாய் நான் பாடுவேன் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் நாடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இறைவன் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், வக்கால்களை மான் கால்களைப் போல மாற்றுவேன், உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுக்க போறேன். யாவரும் கண்களை மூடி ஒரு விசேஷித்த வல்லமை நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கே தேடுவேனா, எங்கே தேடுவே என்னேசரே சுவே, நான் எங்கே தேடுவே, நேசரின் காதல் நாடுவே, எங்கே தேடுவேனா, எங்கே தேடுவே நேசரே சுவே, நான் எங்கே தேடுவே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகத்துவமான வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. தர்மியான வேலையிலும் கொடுமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள் ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் ஆராதனை மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே
நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பீராக. எந்தெந்த வீடுகளிலே இந்த சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. யார் யார் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய சுகமளிக்கு வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அவங்க சரீரத்துக்குள்ள ஒரு புது பலன் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. அவங்க சரீரத்தில் உங்க இரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. நரம்புகள், எலும்புகள், சதைகள் ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாவதாக ஆண்டவரே. எங்களோடு நீ பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நானே உனக்கு துணை என்று சொன்னீரே. நான் உனக்கு துணையாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாட்களும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீ நினைக்க வேண்டும். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நினைக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு துணை, ஆண்டவரே நம்பிக்கை என்று நீ சொல்லும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நம்பிக்கையை இழக்காதிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கை இழக்கக்கூடாது ஆண்டவரே. கண்ணீரோடு எத்தனையோ பேருமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேலே ஒரு தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதாக, அவர்கள் மீது உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஒரு நித்தியம் மகிழ்ச்சி அவருடைய சிரசின் மீது வரும்படியாக இப்பொழுது ஒரு வல்லமை அவர்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எழுந்து நடக்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இப்பொழுது அவர்களை தொடுவீராக, அவர்கள் மீது ஒரு புதிய வல்லமையை ஊற்றுவீராக, ஒரு புது கிருபை அவர்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. அவர்கள் எழுந்து நடக்கத்தக்கதாக நீர் செயலாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ சரீரங்களில் எத்தனையோ கட்டிகள் ஆண்டவரே கவலையோடு இருக்கிறார்கள். அப்பா ஆண்டவர் என்னை தொட்டு குணமாக்க மாட்டாரா என்று சொல்லி எத்தனையோ பெருமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பொல்லாத கட்டிகள் மறைவதாக, அந்த டிபி கட்டிகள் மறைவதாக ஆண்டவரே, அந்த கேன்சர் கட்டிகள் மறைவதாக ஆண்டவரே. இப்பொழுது ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரங்களிலும் ஆண்டவரே ஒரு புது பலன் இப்பொழுது ஊடுருவி பாய்வதாக ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளில் இந்த சத்தம் துணிக்கிறதோ அந்தந்த வீடுகளில் ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாவதாக. இந்த நாளிலிருந்து வீண் மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசம் அந்த வீடுகளில் பிரகாசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் நாமத்தினாலே இதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. சுகத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் சுகத்தை கேட்கிறோம் அப்பா. இப்பொழுது சுகத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள், எனக்கு எந்த குறைவும் என் ஆண்டவர் வைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா ஒரு புதிய பலனை கொடுப்பீராக, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனல் மூட்டி எழுப்பும்படியாக நான் சேபிக்கிறேன் ஆண்டவரே. கவலைகள் இந்தோடு ஒழியும்படியாக, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு தெய்வீக அன்பு ஊற்றப்படும்படியாக நான் சேபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் பதற்றத்தோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீ சொல்லுகிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் அப்பா. என்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. நீர் இப்பொழுது இந்த கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளே, இத்தொட்டு குணமாக்கினதற்காக கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. விசேஷமா அந்த நாட்கள்ல இந்த கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகம் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது அப்பா.
உம்முடைய இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. இனி இந்த வைரஸ்னால எந்த பாதிப்பும் வராதபடி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய பராக்கம் நிறைந்த கரம் இந்த உலகத்தின் மேல நீட்டப்படுவதாக ஆண்டவரே. புதிய பலனை கொடுங்கப்பா, புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து சமாதானத்தோடு வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பணியை சிறப்பாக செய்ய எங்களுக்கு நல்ல பலனை தருவீராக ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய சேகரத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி, உலகத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதி, ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் நம்பி சந்தோஷப்படுகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமே. காட் பிளஸ் யூ.